காக இப்படி நடந்து கொண்டார் அப்படின்னு கட்டுமே அல்லாஹ் என்ன செய்யணும் கேட்கிற அம்மா மனிஸ்தகனா யார் உன்னை அலட்சியம் செய்கிறான் அந்த பணக்காரன் பாந்தலகு தசத்தா அவனுக்கு வழியை போய் சொல்லிக் கொண்டிருக்கிறாய் அம்மாமன் ஜாக்க எஸ்ஆ உன்னை நோக்கி ஓடோடி ஒருத்தர் வருகிறாரே அவரே வந்தான் முத்தலகா அவரை அலட்சியப்படுத்துறியா நீ உன்னை தேடி உன்னை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதராயிட்டாங்களே மதிச்சு வர்றாரு அவர் குருடர் அவரை வரிட்டு அடிக்கிறீங்க நீங்க இவன் உங்கள்ட்ட பேரம் பேசி தெரியறான் இவனுக்கு போய் வழியை சொல்றீங்களா நீங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடுமையான முறையில அல்லாஹ் எச்சரிக்கிறான அவங்களுக்காகத்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருந்தார் நம்ம நீ நம்ம ஆள்பா மத்தவன் நீ சொல்லிட்டு போ ஓகே அப்படின்னு செஞ்சிருக்கல நம்ம அப்படித்தானே செய்வோம் நம்ம அவதான் முக்கியமான பிரதான ஆள் ஒரு ஆளுக்காகத்தான் அவ்வளவு செய்யறோம் சொன்னா அவர் என்ன பண்ணாலும் கேட்க மாட்டோமே கேட்டு விட்டான் அல்ல அவன் ரூல் போட்ட ரூல் தான் யாரும் மீறக்கூடாது யாருக்காவது படைக்கப்படல அதனால கணிக்கிறான்ல அதே மாதிரி என்ன இருக்குது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் உகது போர்ல பல்லு உடைக்கப்பட்டு ரத்தம் சிந்தி பயங்கரமான நிலை மௌத்தா போயிட்டாங்கன்னு வருந்தி மூச்சு விழுந்துட்டாங்க களத்துல கூட பரவப்பட்டுருச்சு முகமது மௌத்தாயிட்டாரு அப்ப என்ன பண்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் தாங்க முடியாம வேதனை தாங்க முடியாம நபியுடைய முகத்துல ரத்தச்சாயம் பூசிட்டாங்களே இவங்க எப்படி ஜெயிப்பாங்க இவங்க எப்படி உருப்பிடுவாங்க இவங்க உருப்பிட மாட்டாங்க யாரு அவங்களுடைய முகத்தில் ரத்த காயத்தை ஏற்படுத்தியவர்கள் வந்து ஜெயிக்க முடியாதுன்னு இப்படி ஒரு நபி சொல்லக்கூடாது முகத்துல ரத்த காயம் ஏற்படுத்தினதா ஜெயிக்க கூடாதுன்னா அப்ப இதான் தீர்மானிக்குமா அல்லாஹ் தீர்மானிக்கிறது இல்லையா முகத்துல ரத்த காயம் பூசணவனை கூட அல்லாஹ் என்ன செய்வான் நாடுதான் ஜெயிக்க வைப்பான் அங்கதான் தண்டிப்பான் மறுமையெல்லாம் தண்டிப்பான் உலகத்துல வந்து நபிமார்களை கொலை செய்தவர்கள் எல்லாம் கூட நல்லா இருந்துருவாங்க அநியாயக்காரன் கூட நல்லா இருந்துட்டு போயிருவான் மறுமையில் தான் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு அல்லாஹ் என்ன கேட்கலான்னு தெரியுமா உடனே லைசலக்கம் செய்வன் அதிகாரத்தில் உனக்கு எந்த பங்கும் கிடையாது அது என்னது உன் முகத்தில் ரத்த காயத்தை ஏற்படுத்திட்டான்னு சொன்னா ஜெயிக்க மாட்டான் நீ எப்படி சொல்லுவ நான் நினைச்ச அவனையும் ஜெயிக்க வைக்குவேன் நான் நினைச்ச உனக்கு தோல்வி தருவேன் உங்களை அடிச்சா ஜெயிச்சு ஜெயிக்க கூடாதோ நீங்க தீர்மானிக்க போறீங்களா இருக்கிறான்ல உங்களை அடிச்சுட்டான்னு சொன்னா அவன் தோத்துதான் அவனு நீங்க டிசைட் பண்ண போறீங்க நான் தீர்மானே நீ எப்படி செய்வ அல்லாஹ் கேட்கிறான் இருக்கிறான் மூணாவது அத்தியாயத்துல 128வது வசனத்தில் சொல்கிறான் லைசலக்கமில்லாம செய்வன் அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் கிடையாது அப்ப அவங்களுக்கு படைக்கப்பட்டு விளங்குதா அவங்களுக்கு தான் படைக்கப்பட்டிருந்தா அட பாவிகளா நான் யாருக்காக இந்த உலகத்தை படைத்தேனோ அவரே அடித்து விட்டீர்களா இந்த அப்படி அழிஞ்சு நாசமா பண்றான் நான் யாருக்காக இந்த உலகத்தை படைத்திருக்கிறேனோ அவரையே நீங்கள் அடித்து விட்டீர்களே ஆனால் நான் விடுவேனா அப்படின்னு சொல்லி இருக்கணும் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைக்கு சரியான வார்த்தை சொன்னாய் ஆமா உருப்பிட மாட்டார்கள் நான் வந்து உனக்காகத்தான் அவளையும் படைச்சிருக்கிறேன் உங்ககிட்ட கைவரிசை காட்டாங்களா அப்படி சொல்லாம அல்ல என்ன பண்றான் அதை டிசைட் பண்ற நீனா நானாங்கிறான் யாரு ஜெயிப்பா யாரு தோல்வி அடைவாங்கிற முடிவு எடுக்கிறது நீனா நானா நான் தான் எடுப்பேன் நீ எடுக்க முடியாதுங்கிறான்ல அப்ப அவங்களுக்கு படைக்கப்பட்டு அப்ப செஞ்சிருப்பானா இல்ல கண்டிச்சிருப்பானா அதே உகது பொருளை எடுத்துக்கொள்வோமே அவங்க இறந்து விட்டார்கள் வதந்தி பரவுறது பரவணும்னு என்னாச்சு சஹாபாக்கெல்லாம் ஓட்டம் பிடிச்சிட்டாங்க ஏன் ஓட்டம் பிடிக்கிறாங்க அவங்களுக்கு அல்ல அவங்க பார்க்கல ரசூலுல்லாஹ் தான் பார்த்தாங்க நீங்களும் பார்க்கல நம்ம யாரும் பார்க்கல அல்லாஹ் அல்லாஹ் யாரும் பார்க்கல அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே தலைவர் ரசூலுல்லாஹ் தான் அவங்களுடைய நாணயம் நேர்மையை பார்த்தாங்க அவங்களுக்கு பின்னாடி வந்தாங்க அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் பொய்யா சொன்னது இல்ல அதனால அல்லா விஷயத்திலே அவர் சொன்னது கரெக்டா இருக்கும் நம்பி வந்தாங்க ரசூல்லா மூத்தா போனவுனே ஆமா ரசூல்லா இல்லாம நம்ம என்னத்தை போர் போட்டு என்னத்தை ஜெயிச்சு என்னத்தை இது பண்ணி போங்க போட ஆரம்பிச்சுட்டாங்க ஜெயிச்சாதான் அப்புறம் என்ன ரசூல்லா இருக்க மூத்தா போயிட்டாங்கல்ல அப்படின்னு மூத்தா போயிட்டாருங்கிற வதந்தி பரவன உடனே சஹாபாக்கள்ல பாதி பேர் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப ஒரு வசனத்தை அல்ல ஆரம்பிக்கிறான் அதுதான் முக்கியம் முகமதுக்கு படைக்கப்படலங்கிறாங்க என்ன சொல்றான் உமா முகமது இல்லா ரசூல் முகமது ஒரு தூதரை தவிர வேற இல்லை அவர் ஒரு தூதர் அவர் இருப்பார் போவார் அவருக்காக நீங்க இஸ்லாத்தில் இருப்பில நீங்க அல்லாஹ் கேட்கிறான் இந்த மார்க்கத்தில் நீங்க இருப்பது அவருக்காக வேண்டியா எனக்காக வேண்டியா அவர் போனா நீங்க போய் திரும்பி போயிருவீங்களா கேட்கறான் எவ்வளவு அழகான வார்த்தைன்னு பாருங்க உமா முகமது இல்லா ரசூல் முகமது தூதரை தவிர வேறு இல்லை களத்தின் கபலிகள் ரசூல் அவருக்கு முன்னால் பல தூதர்கள் போய்விட்டார்கள் இவர் மட்டுமா போயிட்டாரு இன்னும் நிறைய பேர் போய் சேர்ந்து விட்டார்கள் அவை மாத்தாவ குத்தில இவர் இறந்து விட்டால் கொல்லப்பட்டு விட்டால் இன்கலபத்து மலை ஆக்காபிக்கும் வந்த வழியே திரும்பி போயிருவீங்களா நீங்களா இந்த முகமது இருக்கிற வரைக்கும் இருப்பீங்க அவர் யாரா காலி பண்ணிட்டா நீங்க திரும்பி போயிருவீங்களா அவர் செத்துட்டார் உடனே திரும்பி போயிருவீங்களா அல்ல கேக்குறான் என்கழிவாள் அசிமைகி எவன் இப்படி காரணம் கூறிக்கொண்டு வந்த வழியே திரும்பி செல்கிறானோ பழையலூரலாக செய்யா அல்லாவுக்கு அவனால் எந்த விதமான திங்கும் செய்ய முடியாது போறவன் போனாங்க எனக்காக மார்க்கத்தில் இருக்கிறவன் இரு முகமது இருந்தா தான் இருப்பேன் இல்லாட்டி போயிருவாங்க ஓடு உன்னால எனக்கு எந்த கேடும் செய்ய முடியாது குதிச்சு போறான்ல
நீ என்ன விளங்குவே? இந்த மார்க்கத்தில் இருப்பது வந்து எனக்காக தான் இருக்கணுமே தவிர முகமது இருப்பார் போவார், நீ எப்படி அவர்தான் இந்த மார்க்கத்தில் இருப்ப அப்படின்னு கேட்கிறான். எங்க மூணாவது சூராவுல 144 வசனம், அந்த ஒரு வசனம் போது நம்முடைய ஈமானை சோதிச்சு பாக்குறது அவங்க அற்புதமான வசனம். அப்ப இதுல என்ன விளங்குது? அவங்களுக்காக இந்த உலகம் படைக்கப்படல, படைக்கப்பட்டு இருந்தால் அவங்களுக்கு தானே படைச்சிருக்குது, அவங்க இல்லாம நீங்க எப்படி நல்ல முடிவு எடுத்தீங்க பாருங்க அப்படின்னு நல்லா பாராட்டி இருக்கணும். அல்லாஹ் என்ன செய்யறான்? ஓடி போனவர்கள் எல்லாம் கண்டிக்கிறான். எப்படி நீ ஓடுவ? அவர்கா நீ இருப்பியா? நீ அப்ப அவங்களுக்கு படைக்கிற இந்த உலகம் படைக்கப்பட்டதனுடைய தத்துவத்தை விளங்காதவர்கள் இந்த கதையை ஜோடித்து வைத்திருக்கிறார்கள், கட்டி இருக்கிறார்கள் என்பதை நம்ம விளங்கிறோம். இன்னொரு இடத்துல கேட்கிறான், உலகத்தை கவலை அலைனா பதில் அகாவில், இந்த முகமது நான் சொன்ன சொல்லோடு சில விஷயங்களை சேர்த்து இட்டு கட்டி சொல்வாரையானால் அவரை வழக்கரத்தால் பிடித்து விடுவேன், சும்மள கத்தானா மின்ஹுல் வத்தீன், பிறகு நாடி நரம்புகளை தனித்து விடுவேன். நான் சொன்னதை போய் ஒழுங்கா சொல்ற வேலைக்காராக தானே இருக்கணும். நீனா கையில மடியில போட்டு ஏதாவது சொன்ன உன்னுடைய நாடி நரம்ப தரிச்சிருவேன், பிடிச்சு விடும். ஒழுங்கா இருந்தது யாருக்கு? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் எச்சரிக்கிறான். எங்க இருக்குது? 69வது சூராவுல 44, 45, 46 குர்ஆன்ல அல்லாஹ் எச்சரிக்கிறான். அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் மத்தியில வச்சுட்டாங்க. இப்படி எல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி தன்னுடைய செய்தி ஜெயினபுடைய கணவர் செய்தி சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசினார்கள் என்று வந்த உடனே அல்லாஹ் கண்டிக்கிறான். இது துஹ்வி ஃபி நஃப்ஸிக மல்லாஹு உபதி, அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு செய்தியை நீ உள்ளத்திலே மறைத்துக் கொண்டாய். மனிதனுக்கு பயப்படுகிறாய், அல்லாஹு தான் நீ பயப்படணும். மனுஷனுக்கு பயந்து காம்ப்ரமைஸ் பண்றியா? எனக்கு நீ பயப்படணும். இப்படி எல்லாம் கடுமார்த்தை 33வது சூராவுல 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன் கேட்டா, ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னாங்கிறாங்களே, எல்லாத்தையும் படைச்சது இவர்காகத்தான், அவர் இல்லாட்டி உன்னை படைச்சிருக்க மாட்டாங்கலாம் கிடையாது. என்னையும் படைக்க நாடித்தான் நல்லா படைத்தான், உங்களையும் படைக்க வேண்டும் என்று உங்களை படைத்தான். ஃபிரௌனை படைத்தது கூட அப்படி ஒருத்தன் இந்த உலகத்தை கொண்டு வந்து நல்லா படைத்தான். அபூஜைகளை படைத்தது கூட இந்த அபூஜைகள் வருவோம் உலகத்துல பிறக்கணும் அப்படித்தான் படைத்தான். அதே மாதிரி முகமது சல்லாஸ் நாடிப்பான். அதான் அவங்களுக்காக அத்தனையும் படைச்சான் தப்பு. ஒவ்வொரு மனிதனையும் நாடி பிளான் பண்ணித்தான் நல்லா படைத்தான். என்னை படைச்சது என்னை அப்படியே பிளான் பண்ணித்தான் நல்லா படைச்சான். நான் இதே மாதிரி ஒருத்தன் வேணும் அப்படிதான் படைச்சான். உங்களை படைச்சதுல அப்படித்தான் படைச்சான்ல, இப்படி ஒருத்தன் வேணும், இப்படி ஒருத்தன் வேணும், இப்படி ஒருத்தன் வேணும்னு சொல்லி ஒவ்வொரு நபரையும் ஈயையும் எறும்பையும் கழுதையும் பன்றியையும் நாயையும் அல்லாஹ் படைச்சது கூட இதெல்லாம் வேணும்னு விளங்கி விளங்கி தேவைப்பட்டு இதெல்லாம் அவசியம்னு விளங்கி அல்லாஹ் படைச்சானே தவிர அது மாதிரி படைக்கவில்லை. சரியா? இது ஒரு முக்கியமான விஷயம்ங்க. அப்ப இந்த வானங்களையும் பூமியையும் படைத்தது எல்லாமே நம்ம அனைவரும் பயன்படுத்துறதுக்காக வேண்டி, அனைவரும் சிந்திப்பதற்காக வேண்டி, அனைவருமே அல்லாஹ்வை புரிந்து கொள்வதற்காக வேண்டி. இதுதான் அடிப்படையான விஷயம். அந்த சம்பவம் பொய் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். அடுத்த ஆதாரம் என்னன்னு கேட்டா, அதை சொல்லக்கூடிய ஆட்கள் இந்த செய்தியை ஹாக்கிமில் வரக்கூடிய இந்த செய்தி, பைஹக்கியிலே தலாயில் நுபோவில் வரக்கூடிய இந்த செய்தி, கபுரானியுடைய ஔஷத்தில் வரக்கூடிய இந்த செய்தி, இந்த மூணுலையுமே ஒரு ஆள் கண்டிப்பா வர்றார், அறிவிக்கக்கூடிய ஆள். அவர் யார் என்று கேட்டால், அப்துல் ரஹ்மான் பின் ஜெயித் பின் அஸ்லம். அஸ்லம் என்பவருடைய பேரனும் ஜெயித் என்பவருடைய மகனும் ஆகிய அப்துல் ரஹ்மான் என்பவர் தான் இதை சொல்கிறார். ஹாக்கிமில் வரக்கூடிய நூல்லையும் இவர் தான் சொல்றாரு, பைஹக்கியில் வரக்கூடியதையும் இவர் தான் சொல்கிறாரு, தபுரானியுடைய நூல்லையும் என்ன பண்றாரு இவர் தான் சொல்றாரு. இவருடைய பேர் அப்துல் ரஹ்மான், தகப்பனார் பேர் ஜெயித், பாட்டனார் பேர் அஸ்லம். அப்ப அஸ்லம் என்பவருடைய பேரனும் ஜெயித் என்பவருடைய மகனும் ஆகிய அப்துல் ரஹ்மான் என்ற ஒரு ஆள் தான் இந்த சம்பவத்தை அறிவிக்கிறார். இந்த சம்பவத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துனுடைய இந்த அவங்க படைக்கப்பட்டு சொர்க்கத்தில் பார்த்தாங்கன்னு சொல்றதுல இது அறிவிக்கிறார். இவர் எப்படிப்பட்ட ஆள் என்று கேட்டால், இவரை பற்றி புகாரி இமாம் அவர்களும் இன்னும் வந்து ஏராளமான அறிஞர்கள், அதாவது இப்னு முயின் அவர்கள், அபு தாவூத் அவர்கள், அலிபின் அப்துல்லாஹ் அவர்கள், அகமது பின் ஹம்பல் அவர்கள், தாரகுத்தினி அவர்கள், இன்னும் ஹதீஸ்களை வல்லுநர்கள் எல்லாம் இவர் வந்து இட்டு கட்டி சொல்றவரு, சரியான ஆட்களுடைய பெயரை பயன்படுத்தி அவர் விட்டு அடிக்கிற ஆளு, கரெக்டா சொல்ல மாட்டாரு. இந்த ஆள் அறிவிக்கிற செய்தியா இருந்தால் கண்டிப்பா கட்டுக்கதைகளை தான் அறிவிப்பாரு. அதுக்கு ஃபேமஸான ஆள் இவரு, உள்ளதை பேசி பழக்கம் இல்லாதவரு. அப்ப